நம்மக்கிட்ட நிறைய பேர் செகண்ட்ஸில் டைரக்ட் டிரைவ் மிஷின்ஸ் இருக்கான்னு கேட்டுருந்தீங்க. முசி பிராண்ட் டைரக்ட் டிரைவ் மிஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மிஷின்ஸ், செகண்ட்ஸில் சேல்ஸ் வந்திருக்கு. இது உங்களுக்கு ஒரு டைரக்ட் டிரைவ் மிஷினு நீங்கள் குறைஞ்சபட்ச ரேட்டில் வாங்கணும்னா நல்லாவே இருக்கும், சரிங்களா? தைவானிஸ் மேக் மிஷினு, சரிங்களா? முசின்ற பிராண்டு, ஸ்பீட் கண்ட்ரோல் போர்டு இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும், சரிங்களா? பிராண்ட் பார்த்தீங்கன்னா முசியில் வர M1 சீரிஸ் மிஷின். இந்த மிஷினில் எப்படி நூல் போடணும், இந்த மிஷின் எப்படி தைக்கிது, அது எல்லாமே நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மிஷின் இல்லை, 7 மிஷின் இருக்குது. 1, 2, 3 அந்த மாதிரி 7 மிஷின் இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் டேபிளோட பக்காவாக இருக்குது, டைரக்ட் டிரைவ் மிஷின்ஸு, சரிங்களா? இது உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் இந்த மிஷினை பார்க்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து நான் அந்த மிஷினை பார்சல் போட நான் தயார், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக உங்கள் சாயம் போகிற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தச்சுட்டு இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாயம் வந்து அப்படியே ஒட்டிருக்கு, சரிங்களா? அந்த ஒயிட் கலர் டேபிளில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடு, நம்ம சாயம் வைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம தைக்கும் போது. ஸோ தான் அந்த சிறுபா பிராண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, டேபிளே இந்த பேட்டர்ன் டேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா இதாங்க போர்டு, ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இதில் 4500 ரூபா வச்சுருக்காங்க. நம்ம எப்போவுமே தையல் மிஷின்னா 3500 ரூபா வச்சு தச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதில் யூஎஸ்பி போர்ட்டரும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மிஷின் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நான் மிஷினை சாப்பிட்டோன்னே ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. மிஷின் பார்த்தீங்கன்னா மேட் பை தைவான், ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு மிஷின் தான், ஒன் ஹேண்ட் மிஷின் போல தான் தெரியுது, சரிங்களா? இப்போ வந்து இப்படி நான் சாப்பிட்டோன்னே வெயிட் ஆயிரும், சரிங்களா? மிஷின் செம்ம வெயிட் இருக்குங்க. ஸ்டாண்டு டேபிள் எல்லாமே செட்டாகவே வந்துடுங்க செகண்ட்ஸில், சரிங்களா? இப்போ நான் அதை எப்படி தச்சு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நூல் போடுறது இதில் ஃபஸ்ட்டு போட்டோம். எப்பயுமே ஒரு நூல் வந்து நல்ல குவாலிட்டியான நூல் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த 10 இதுக்குள்ளே விடுங்க, இதுக்குள்ளே விட்டுட்டு இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதிலே நீங்கள் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆல்ரெடி நூல் போட்டு தையல் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம தச்சு பார்த்து எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் கொடுப்போம், சரிங்களா? எல்லாம் குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறமே கொடுப்போம், சரிங்களா? இப்போ வந்து இதில் போயிட்டு லெஃப்ட் டு ரைட்டு ஒரு எஸ்பென் போடுறீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஸ் போடுறீங்க. எஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு டென்ஷன் செட்டு, இந்த டென்ஷன் செட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் விட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங்கில் லாக் ஆகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கேப், இது ஜாக்கில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த இதுவுமே இருக்கும். டைரக்ட் டிரைவ் மோட்ரு முசி பிராண்டு, சரிங்களா? இந்த முசி பிராண்ட் நம்மகிட்ட நல்லாவே போயிட்டு இருக்கு செகண்ட்ஸில். புதுசு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் பண்ணுறோம், சிறுபா பண்ணுறோம், அப்புறம் ஜுக்கி பண்ணுறோம். புதுசு பார்த்தீங்கன்னாலுமே நம்ம எல்லா பிராண்ட்ஸுமே கேட்குற பட்சத்தில் நம்ம முசியுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பட் மெஜாரிட்டியே நம்ம முசி பண்ணுறது இல்லை, ஜாக்கு தான் நம்ம மெயினு. ஜாக்கு, சிறுபா, ஜின் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ ஜின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் எங்கேயுமே அந்த விலைக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் உங்களுக்கு ஜின்னு வேணும், இல்லை இதே மாதிரி பவர் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் அன்னன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூல் எப்படி போடும் போது லெஃப்ட் டு ரைட்டு தான் போடணும், நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். சரிங்களா நம்ம வேண்டுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ஸ்டிச் லென்த்து அதெல்லாமே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ லூப் அடிக்குது அப்படின்னா உங்களோட டென்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே நீங்கள் லூப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இதை வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் வெயின்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சுற்றி இந்த பாபின் வெயின்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்டில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்னாலுமே நான் இங்கேயே உங்களுக்கு பார்சல் பண்ணி பக்காவாக பண்ணி அனுப்பிச்சி விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்கள் மிஷினோடு நீங்கள் வாங்கும்போது என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் பேக்கெட் கொடுத்து கிடச்சிரும், ஒரு ஊசி பேக்கெட் கிடச்சிரும், அதே நேரத்தில் மூணு பாபினும் கிடச்சிரும் சரிங்களா. தென் வந்து என்னப்பா ரோ இது வித்தியாசம் நல்லா இருக்கா இந்த மிஷின் கேட்டிங்கன்னா, ஸ்டிச்சிங் குவாலிட்டி ஓகே சரிங்களா, எல்லாமே பக்காவாக இருக்குது. முசி ப்ராண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு, எல்லா சில பேர் விற்கிறாங்க, நம்ம மட்டும் விற்கிறது இல்லை. நம்ம ஃபியூச்சரில் அந்த ப்ராண்டோட டைப் பண்ணாமல் நம்மளுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா திப் அண்ட் டிப் பட்டன், இந்த பட்டனை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு தையல். இந்த குறைஞ்சபட்சத்தில் இந்த ரேட் இருக்கும்போது நீங்கள் செகண்ட்ஸ் கிடைக்கிறனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உங்கள் மிஷினோட எக்ஸ்சேஞ்சுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் மிஷின்ஸ் இருக்குதுன்னா அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மிஷின் கொடுக்கணும்னா கூட கொடுத்துடலாம். ஸோ வந்து அதுவுமே ஆப்ஷன் இருக்குது. உங்கள்கிட்ட பஜாஜ் கார்டு இருந்தால் பஜாஜ் இஎம்ஏ பாசிபிளாக இருக்குது சரிங்களா. நம்மக்கிட்ட புதுசு பழசு மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறம் எல்லா வகையான தையல் மிஷின் தேவையான பொருள் எல்லாமே ஹோல்சேல் விலையில் ரீட்டெயிலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் 9th Street தான் இருக்குது சரிங்களா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நடந்து வந்துடலாம் சரிங்களா. எல்லா ஊருக்குமே நம்ம அமைச்சிட்ருக்கோம். ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், அது என்ன ரீட்டெயிலுமே பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்சேலுமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சிச்சு அப்படின்னா 7 மிஷின் வேணும்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் மிஷின் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான மிஷின் பெஸ்ட்டான சர்வீஸ் தான் நான் கொடுக்க தயார் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I'm a young Indian, I'm a young Indian